ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர்க்காக குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலுக்குள்ளே கொட்டிட்டு இப்போ வந்து தண்ணி எடுத்து லைட்டாக தெளித்து நம்ம வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து நியூ இயர் வரப்போகுது, எல்லோரும் வந்து ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து யார் யார் என்னென்ன ரிசொல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இது நல்லா பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு நாள் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் மூணு அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏலக்காய் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைடில் வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சோலாம் அதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் நெய் எடுத்து ஊற்றி அதை வந்து நெய் தொட்டு நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோல அதை குட்டி குட்டியாக தட்டி அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நிறைய பால்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நிறைய பால்ஸ் வந்து நான் இப்போ எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். பாருங்கள் அது எவ்வளோ அழகாக வந்து பவுன்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. இப்போ இந்த சுகர் வாட்டர் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் நான் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி வந்து குட்டி குட்டியாக பால்ஸை உருட்டி நம்ம இது எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம எல்லா மாவையும் சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த ஜீரா வாட்டரில் இந்த பால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 hours வந்து நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 3 hours நம்ம விட்டுடலாம். பாருங்கள் இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 hours கழித்து எவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா ஊறி கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் பால்ஸ் எல்லாமே. இது வாங்க ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஜாமுன் எடுத்து இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. குலாப் ஜாமுன் மாதிரி இந்த நியூ இயரும் இனிமையாக ஸ்டார்ட் ஆக என்னோடய வாழ்த்துக்கள். பை பாய்.